வணக்கம் முக்கிய செய்திகள். தமிழக முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் எம் ஜி ராமச்சந்திரனின் 104வது பிறந்தநாள் விழா புதுச்சேரி செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் சிறப்பான ஏற்பாடு. புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த டாக்டர் எம் ஜி ராமச்சந்திரனின் 104வது பிறந்தநாள் விழாவில் முதலமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு அவரது திருவுருவப் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. புதுச்சேரியை அடுத்த பாகூர் பகுதி அருகே மதுபான கடையில் ஏற்பட்ட மோதலில் லாரி உரிமையாளர் வெட்டி படுகொலை. இதனால் அப்பகுதியில் பரபரப்பு. புதுச்சேரி சோரியாங்கம் பகுதியில் உள்ள மதுபான கடைக்கு பின்புறம் கடலூர் சாவடியைச் சேர்ந்த மனோஜ்நாதன் என்பவர் தனது நண்பர் கார்த்தியுடன் மது அருந்து கொண்டிருந்துள்ளார். அப்போது அவர்கள் அருகே அமர்ந்திருந்த மற்றொரு தரப்பினருக்கும் மனோஜுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக தெரிகிறது. எதிர்த்தரப்பினர் அவர்கள் மறைத்து வைத்திருந்த பயங்கர ஆயுதங்களால் மனோஜ் மற்றும் கார்த்தியை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். அப்போது அருகே இருந்தவர்கள் மனோஜ் மற்றும் கார்த்தியை வெட்டு காயங்களுடன் மீட்டு பாகூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அனுமதித்தனர். அப்போது அவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் மனோஜ் இறந்துவிட்டதாக கூறி கார்த்தியை மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த பாகூர் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை. புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த நியமன சட்டமன்ற உறுப்பினர் சங்கர் மாரடைப்பால் திடீர் மரணம். அவரது மறைவுக்கு புதுச்சேரியைச் சேர்ந்த அரசியல் கட்சித் தலைவர்கள் ஏராளமானோர் அஞ்சலி. புதுச்சேரி மாநில முதலமைச்சர் நாராயணசாமி மறைந்த பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த நியமன சட்டமன்ற உறுப்பினர் சங்கருக்கு நேரில் சென்று அஞ்சலி. நியமன சட்டமன்ற உறுப்பினர் சங்கரின் மறைவால் புதுச்சேரியில் நியமன சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 3-2 குறைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் தொடர் விடுமுறை எதிரொலி. நோனாங்குப்பம் படகு குழாமில் திரண்ட சுற்றுலா பயணிகள் நீண்ட வரிசையில் நின்று படகு சவாரி. புதுச்சேரியின் முக்கிய சுற்றுலா தலமாக நோனாங்குப்பம் சுண்ணாம்பாறு படகு குழாம் விளங்கும் நிலையில் காணும் பொங்கலை முன்னிட்டு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை. அங்கிருந்த பல்வேறு வகையான படகுகளில் உற்சாகமாக சவாரி செய்து பாரடைஸ் கடற்கரைக்கு சென்று ஆனந்தமாக குளித்து மகிழ்ச்சி. புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள ப்ராவிடன்ஸ் மாலில் சிவவல்லி உல்லாஸ் ஜுவல்லர்ஸின் மினி ஷோரூம் திறப்பு விழா. ப்ராவிடன்ஸ் மாலின் உரிமையாளர் பிரேம்ராஜா ரிப்பன் வெட்டி திறப்பு. சிவவல்லி உல்லாஸ் ஜுவல்லர்ஸின் நிர்வாக இயக்குநர் சிவசங்கரன், உமா சிவசங்கரன், தட்சிணாமூர்த்தி, சபரீஷ் தேவி உள்ளிட்டோர் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கம். சிவவல்லி உல்லாஸ் ஜுவல்லர்ஸின் மினி ஷோரூமில் வெள்ளி ஆபரணங்கள், பரிசுப் பொருட்கள் விற்பனை, தவணமுறை நகை சேமிப்பு திட்டங்கள் உள்ளிட்டவைகள் தொடங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக முன்னாள் முதலமைச்சரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவனருமான டாக்டர் எம் ஜி ராமச்சந்திரனின் 104வது பிறந்தநாள் விழா புதுச்சேரி கிழக்கு மாநில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் சிறப்பான ஏற்பாடு. புதுச்சேரி கிழக்கு மாநில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பழகன் தலைமையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர், வையாபுரி மணிகண்டன் ஆகியோருடன் ஏராளமான தொண்டர்கள் ஊர்வலமாக சென்று புதுவை புதிய பேருந்து நிலையம் எதிரே அமைந்துள்ள டாக்டர் எம் ஜி ராமச்சந்திரன் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. புதுச்சேரியில் களை கட்டியது காணும் பொங்கல். சுற்றுலா தலங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதல். பொங்கல் பண்டிகையின் 3வது நாள் காணும் பொங்கலாக கொண்டாடப்படும் நிலையில் தமிழகத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் சுற்றுலா தலங்களுக்கு மக்கள் வருகைக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. நிலையில் புதுச்சேரியில் உள்ள சுற்றுலா தலங்களான நோனாங்குப்பம் படகு குழாம், புதுச்சேரி கடற்கரை சாலை, ஆரோபி, தாவரவியல் பூங்கா, பாரதி பூங்கா, ஊசுட்டேரி ஆகிய இடங்களில் புதுச்சேரி நகர மற்றும் கிராம பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் தங்கள் குடும்பத்துடன் வருகை. இதனால் மக்கள் கூட்டம் அலைமோதியது. தமிழக முன்னாள் முதலமைச்சரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவனருமான டாக்டர் எம் ஜி ராமச்சந்திரனின் 104வது பிறந்தநாள் விழா புதுச்சேரி மேற்கு மாநில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் சிறப்பான ஏற்பாடு. புதுச்சேரி மேற்கு மாநில அண்ணா திராவிட முன்னேற்ற கழக செயலாளர் ஓம்சக்தி சேகர் தலைமையில் தொண்டர்கள் படை சூழ ஏராளமானோர் ஊர்வலமாக சென்று புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் எதிரே அமைந்துள்ள டாக்டர் எம் ஜி ராமச்சந்திரன் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை. புதுச்சேரியில் ஜனவரி மாதம் 17ஆம் தேதி நிலவரப்படி 35 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுவரை கொரோனாவால் மொத்தம் 38,646 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கொரோனாவால் யாரும் உயிரிழக்காத நிலையில் மொத்த உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 642ஆகவே உள்ளது. கொரோனாவினால் மருத்துவமனையில் 119 நபர்களும் வீட்டு கண்காணிப்பில் 165 நபர்களும் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். சர்வதேச கச்சா எண்ணெயின் விலை நிர்ணயத்திற்கேற்ப
புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 86.45 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 79.48 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகின்றது. புதுச்சேரியில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை விவரம். தங்கம் 1 கிராம் 4600 ரூபாய்க்கும் வெள்ளி 10 கிராம் 706 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. விரிவான மேலும் புதிய செய்திகளை AMNTV யூடியூபில் இரவு செய்தியில் காணலாம். வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMNTV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMNTV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.